குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம்மா நம்ம வினாத்தோல் தொகுப்பு பார்க்க போறோம் அதாவது இதுவரைக்கும் நல்லா பாடம் படிச்சுட்டோம் பாடம் நடத்தி முடிச்சுட்டோம் அதுக்கடுத்து பிராக்டிக்கல் செஞ்சு காமிச்சிட்டோம் அதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் இம்பார்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சோ அதனால பப்ளிக் வர போறதுனால நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா பயிற்சி வினாத்தாளா கொடுத்து பார்ப்போம் அப்ப நீங்க அதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே மதிப்பீடு செய்யறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்திலயும் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் தமிழ் மீடியத்திலையும் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இப்ப கொஸ்டினை பார்ப்போம் வாங்க வேதியல் வகுப்பு பன்னெண்டு மதிப்பெண் ஐம்பது கொடுத்துருக்கேன் நேரம் ஒரு மணி நேரம் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னாமா ஆஹ் அஞ்சு கொஸ்டின் பேப்பர் இந்த வினாத்தாள் தொகுப்புல இருக்கும் ஒரு ஒரு வீடியோவா நான் ஷார்ட் வீடியோவா அதை பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த பயிற்சி வினாத்தாள் ஒண்ணுல சில கேள்விகளா கொடுத்துருக்கேன் சில வினாத்தாள் எப்படி இருக்கும் அப்படின்னா சம்மா கொடுத்துருப்பேன் சமன்பாடா அதனால நீங்க எழுதி பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் முறையில் குறைக்கும் காரணிகள் பயன்படுத்துவதன் அவசியம் யாது பிற ஹேலஜின்கள் காட்டிலும் சூரியன் அதிக வினைத்திறனுடையது ஏன் கரைத்திறன் பெருக்கம் வரையறு ஆய்வகத்தில் எவ்வாறு குளோரின் தயாரிப்பாய் பரப்பு கவர்தலின் சிறப்பு இயல்புகள் யாவை ஆல்பா டி பிளஸ் குளுக்கோ பைரனோஸின் அமைப்பை வரைக நான் எப்பயுமே சாய்ஸ் கொடுக்க மாட்டேமா அதனால சாய்ஸ் கிடையாது மூன்று மதிப்பெண் வினா சல்பியூரிக் அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி என்பதனை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக படிகத் திண்மங்களை படிக வடி வடிவமற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக ஆஸ்வால் நீத்தல் விதியை கூறி சமன்பாட்டை தருவி காணிசாரோ அதாவது கண்ணிசாரோ சில புக்ல காணிசாரம் கொடுத்திருக்காங்க அதான் நான் அப்படி கொடுத்திருக்கேன் வினையின் வினையின் வினை வழிமுறையை விளக்குக கேள்விய நல்லா புரிஞ்சு எழுதணும் சரியா பின்வருவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக கனிம மாசு கனிம கசடு பொருள்மய கணசுதுர அமைப்பில் பொதுவித்திறன் சதவீதத்தினை கணக்கிடுக இது த்ரீ மார்க்குமா அடுத்து நாலு ஃபைவ் மார்க் கொடுத்திருக்கேன் அனைவு சேர்மங்களின் இணைத்திறன் பிணைப்பு கொள்கையின் கோட்பாடை தருக ஒரு வினையின் வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகள் யாவை தாங்கள் கரைசலின் இரு வகைகள் எவை ஒவ்வொரு வகைக்கும் உதாரணம் தருக ஒரு முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சுமன்பாடைவி புள்ளி குறைபாடுகளின் வகைப்பாட்டை தருகடுக இல்ல தருக ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் பௌமன் வினை பற்றி குறிப்பு வரைகோ இதுதான் நீங்க போட்டு பாருங்க போட்டு சாரி எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க வேல்யூ பண்ணிட்டு இது பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க ஓகேமா தேங்க்யூ செஞ்சு பாருங்க ஆல் தி பெஸ்ட் இந்த மாதிரி இன்னும் நாலு கொஸ்டின் தருவேன் இது வினாத்தால் ஒன்று இந்த மாதிரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து தருவேன் கண்டிப்பாக பண்ணி பாருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ